நியூஸ்பேஸ் தொலைக்காட்சியின் மக்கள் முகம், இது மக்களின் யுகம். தற்பொழுது மோடி அரசு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த இருமொழிக் கொள்கையை மாற்றி இப்ப மும்மொழிக் கொள்கை, அதாவது ஏற்கனவே தமிழ் ஆங்கிலம் வந்து அலுவல மொழியா இருந்துச்சு, இப்ப கூட இந்தியும் வந்து அலுவல மொழியை ஆக்குவதற்காக முயற்சி எடுத்துட்டு வராங்க. இது தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி சொன்னால், ஏற்கனவே என்ன நடைமுறைப்படுத்தினாலும் நடைமுறையை வந்து மாற்றி புதிதாக ஒரு மொழியை வந்து இப்போ நிர்வாகம் வந்து அதை மோடி அரசு வந்து உங்களுக்கு பொறுத்து பார்க்குறாங்க. இதனால வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாமே வந்து திரும்ப கொலாப்ஸ் ஆகும். இப்போ ஏற்கனவே இருந்த ஆவணங்கள் வந்து இரண்டு மொழியில் இருந்த ஆவணங்கள் மூன்று மொழி ஆக்கப்படணும், அதனால பல்வேறு ஆவணங்கள் மாற்றம் ஏற்படும், நிர்வாக சீர்கேடு ஏற்படும். இதனால வந்து தற்சமயத்துக்கு வந்து மோடி அரசு இந்த இந்தி திணிப்பு இந்து மூன்று மும்மொழிக் கொள்கையை கைவிட்டுட்டு ஏற்கனவே தமிழ்நாடு நடைமுறையில் இருக்கும் அதே மொழியை வந்து திரும்ப கொண்டு வந்து சொன்னதான் அது நிர்வாக நடைமுறைக்கும் தமிழக அரசு தமிழகத்தில் வந்து நடைமுறை வந்து எல்லா சிக்கலையும் தீர்வதற்கு அந்த ரெண்டு மொழிக் கொள்கையும் சரியாக இருக்கும். மும்மொழிக் கொள்கை மத்திய அரசு தேவையற்றது, இது அரசியலுக்காக மத்திய அரசு கொண்டு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ மத்திய அரசு மோடி அரசு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியை வந்து எப்படியா நடைமுறைப்படுத்தணும், அதாவது தமிழகத்தில் வந்து இந்தியை வந்து கட்டாயமாக்கப்படணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஆதரித்து இங்கே இருக்கிற பிஜேபி இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அதை எந்த இது பார்க்காம வந்து ஆதரிச்சுட்டு வராங்க. நம்ம என்ன சொன்னால் இது பிஜேபி அரசு தமிழகத்தில் கால் ஊன முடியல, இங்கே இருக்கிற அரசியல் செய்ய முடியல, அப்போ அரசியலுக்காக வந்து எப்படியாவது பிஜேபி அரசு வந்து இந்தியை கொண்டுன்னு சொன்னால் அதுமே தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம், தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு வலுவ சக்தியாக மாறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வெறும் அரசியலுக்காக நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒழிஞ்சி இப்போ இங்கே இங்கேயும் இந்தி பேச இருக்க இந்தி மொழி இருக்கிறாங்க, இங்கே இந்தி பேசுகிற யாரும் இந்தி பேசாமையோ இல்லை இந்தி மொழி தெரியாமல் கிடையாது, அது ஒரு கம்யூனிகேஷன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது கம்யூனிகேஷன் கொண்டு போகலாம், நம்ம வந்து வெறும் நடைமுறை பேச்சு கவலை கொண்டு போகலாம், ஆனால் அதை விட்டுட்டு இது வந்து நாங்கள் வந்து அலுவல மொழி ஆக்குறோம் அப்படி சொல்கிறது வந்து இது மோடி அரசு வந்து தன் அரசியல் லாபத்திற்காகவும் தன் எப்படியாவது பிஜேபி அரசை வந்து இங்கே தமிழகத்தில் மிகப்பெரிய பலமாக உருவாக்கணும் அப்படிங்க அடிப்படையில் அரசியலுக்காக தான் அது வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மாற்றி எந்த காரணமும் கிடையாது, மக்கள் நலன் சார்ந்து கிடையாது. மக்கள் நலன் சார்ந்துனா இங்கே இருக்க மாதிரி ஹிந்தி பேசிட்டாங்க, ஹிந்தி மொழி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க, இங்கே ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, இதுவரை இந்த சிக்கல் ஏற்பட கிடையாது. அதனால் இது மோடி அரசு வந்து இது குறிப்பிட்டு திட்டமிட்டு கொண்டு வர நடைமுறை தான் இந்த மும்மொழிக் கொள்கை ஹிந்தி திணிப்பு. தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி வேண்டுமா வேண்டாமா என்ற மத்திய அரசுடைய சட்டத்தின்படி நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்தந்த மாநில மக்கள் விரும்புகிற வரைக்கும் அவன் அந்த அவங்களுடைய தாய்மொழியை தவிர மற்ற மொழிகள் எதுவும் வற்புறுத்த மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழக சட்டமன்றத்தில் நம்ம முன்னாள் தமிழக முதல்வர் அண்ணாதுரை அவர்களும் தமிழ் தாய்மொழி தமிழ் இணைப்பு ஆட்சி மொழி தமிழ் என்றும் இணைப்பு மொழி ஆங்கிலம் என்றும் சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். இதை மீறி மூன்றாவதாக இந்தியை நுழைத்தார் அவருடைய தன்னுடைய தாய்மொழியை வந்து மறக்கடிக்கிறதுக்கு பெரிய இடையூறாக இருக்கும். ஆகவே மக்கள் வந்து அவருடைய தாய்மொழியை வந்து முத ஆட்சி மொழியாக இருந்துட்டும் ஆங்கிலம் வந்து இணைப்பு மொழி, இதே பிரபோதம். இப்போ இதை படிக்கிறதுக்கே வந்து இளைஞர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்தி ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போது ஆங்கிலம் படித்தவர்கள்லாம் இப்போ வந்து சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்ட் சிஓவாக இருக்கார், இவரெல்லாம் இந்தியெல்லாம் அவர்கள்லாம் தெரியவே இல்லை. அதனால் தமிழும் ஆங்கிலம் இருந்தாலே போதும் என்று என்னுடைய கருத்து. ஹிந்தி அவசியமே கிடையாது சார். ஹிந்தி கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாட்டில் தான் நம்ம குழப்பம் நடத்த போகிறோம். ஹிந்தி கற்றுக்கிட்டு நம்ம வெளிநாட்டில் வெளிமாநிலத்துக்கு நம்மளை வேலை கவர்மெண்ட் பார்ப்பா டூட்டியில் அமர்த்துவாங்களா சொல்லுங்கள். ஏன்னா ஹிந்தி காரனால் தமிழ் கற்றுக்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்ய சொல்லுங்கள், அவனுக்கு இது தமிழே தெரியாமல் இங்கே வந்து வேலை செய்யிருக்கானுங்க. தமிழ் தான் மொழி, நம்ம தாய்மொழி, தமிழ் என்றைக்கும் அழியாது சரிங்களா. தமிழ் நம்மளுக்கு வேணும், இந்தியே தேவையில்லாதது. இது வந்து சொன்ன மாதிரி மோடி ஆட்சியில் வந்து ஹிந்தி திரிக்கிறது தமிழர்களே ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறாங்க. ஒவ்வொரு இது ஜிஎஸ்டி என்னென்னமோ கொண்டு வந்து இந்து தமிழர்களை ஒழிக்கிறாங்க சரிங்களா. தமிழ் நம்மளுக்கு தேவை, ஹிந்தி தேவையே கிடையாது. தமிழகத்தில் இரு ஆட்சி இருமொழி ஆட்சி தான் நடக்கிறது, தமிழ் ஆங்கிலம், தமிழ் தாய்மொழி, ஆங்கிலம் இணைப்பு மொழி. இது கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் நரேந்திர மோடி அவர்கள் தேவையில்லாமல் தமிழக மாணவர்களை நசுக்கும் நோக்கத்துடன், தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை நசுக்கும் நோக்கத்துடன் புதிய கல்விக் கொள்கையை ஏற்படுத்தி அந்த கல்விக் கொள்கையில் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கட்டாயம் கற்க வேண்டும் என்ற
கட்டாயத்துக்கு உட்படுத்துகிறார்கள். ஏற்கனவே கிராமத்தில் உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் தெரியாமல் தத்தளித்து வருகிறார்கள். அதனால் அவர்களால் எந்த ஒரு மாநிலத்திலும், ஏன் தமிழகத்துக்கு உள்ளேயே எந்த விதமான செயல்பாடும் செய்ய முடியாமல் தத்தளித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழே உயிர் மூச்சாக தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் எவ்வாறு ஹிந்தி கற்க முடியும்? ஹிந்தி கற்பதற்கு சரியான வழிகாட்டுதல் வழிமுறை ஏதேனும் மத்திய அரசோ மாநில அரசோ பின்பற்றுகிறதா என்ற கேள்வி இன்று எழுகிறது. இதே சூழ்நிலை ஏற்பட்டால் நாளை தமிழ் என்ற மொழியை மறந்து போய் ஹிந்தி ஆங்கிலம் என்ற சூழ்நிலை ஏற்படும். நாளை குறைந்தபட்சம் ஒரு 30 வருடங்கள் பிறகு பார்த்தால் தமிழ் என்ற மொழியே அழிந்துவிடும். ஹிந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஹிந்தியை திணிப்பது சட்டவிரோதமான காரியமாகும். மேலும் எந்த மொழி வேண்டுமெல்லாம் என்றாலும் பேசலாம் என்ற அடிப்படை சுதந்திரம் கான்ஸ்டியூஷனால் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வந்து மீறுகிறார்கள். மத்திய அரசு மீறுகிறது, அதை மாநில அரசு வழிமொழிகிறது. இதனால் வருங்கால மாணவர் சமுதாயம் மிகவும் கேள்விக்குறியான சூழ்நிலையில் உள்ளது. மேலும் தற்போது உள்ள கொரோனா சூழ்நிலையில் கல்வி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு ஏதேனும் நல்லது செய்வதாக இருந்தால் தயவுசெய்து பள்ளி மாணவர்களுக்கு இருமொழி கொள்கையை மட்டும் பழைய மாதிரியே பின்பற்றுவது தான் நல்லது. தேவையில்லாமல் ஹிந்தியை திணிப்பதன் மூலம் அவர்களது எதிர்காலத்தை முற்றிலுமாக அழித்து அவர்களது வாழ்வை நிர்மூலமாக்குவதை தவிர வேறெந்த முடிவும் அல்ல. எனவே இந்த மத்திய அரசின் கொள்கையை வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, ஹிந்தி வந்துட்டு ஒரு மொழியாக தான் எங்களால் வந்துட்டு ஏற்றுக்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முழுமையான கல்விக் கொள்கை ஹிந்தி தான் அப்படிங்கிறது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்புமே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இதற்கு எதிராக கடைசி வரை நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்போம். எங்களுக்கு ஹிந்தியை மொழியாக மட்டுமே பார்க்க முடியும். முழுமையான கல்விக் கொள்கையாகவோ இல்லை தமிழ்நாட்டில் வந்துட்டு முழுமையாக ஹிந்தியை வந்துட்டு திணிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலேயோ எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி இதை வந்துட்டு ஏற்றுக்காது. இதுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் குரல் கொடுத்துட்டே இருப்போம். தயவு செஞ்சு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கணும். என்னன்னா, ஹிந்தியை வந்துட்டு மொழியாக மட்டும்தான் நாங்கள் ஏற்றுப்போம். கடைசி வரைக்கும் அது ஒரு கல்விக் கொள்கையை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஜெய் ஹிந்த். ஹிந்தி என்பது எங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒன்று. அதுபோல் ஹிந்தியை திணித்து தமிழக மக்களையும் ஒட்டுமொத்த மக்களையும் வந்து அரசாங்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதனால் ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தமிழே போதும். ஹிந்தி வந்து ஒரு பாகமாக இருக்கிற மாதிரி அதை ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. ஃபுல்லாக ஹிந்தி வேணாம் எங்களுக்கு. பல்வேறு அமைப்புகள் வந்து இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அரசாங்கம் வந்து இதை தடை செய்யணும்னு சொல்லி ஏற்றுக்கிறேன். ஹிந்தி மொழி ஆரம்பத்திலிருந்து அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் காலத்தொட்டு ஹிந்தி எதிர்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் ஹிந்தி மொழி எங்கேயும் இல்லை. ஆனால் நம்முடைய தமிழின ஐயா திருவள்ளுவர் அவர்களின் வாக்கு இணங்க அதெல்லாம் உலகமெங்கும் இருக்கிறது. தமிழ் மொழி உலகமெங்கும் இருக்கிறது, ஆனால் இந்தி மொழி உலகமெங்கும் இல்லை என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்துக்கு ஹிந்தி தேவையில்லை, ஹிந்தி பேசலாம் செய்யலாம், ஆனால் ஹிந்தி மொழி இங்கே அவசியமில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இரண்டு மொழி கொள்கையே போதுமானதுங்க. ஆனாக்கா மூன்றாவது மொழி தேசிய இது ஹிந்தி கற்றுக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. ஆல் இண்டியா லெவலில் எங்கே போனாலும் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸில் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. நான் வந்து எத்தனையோ ஸ்டேட் போயிட்டு வந்திருக்கிறேன், எல்லாருமே ஹிந்தி பேசுகிறாங்க.
ஹிந்தி கற்றுக்கிறது, மூன்றாவது இது கற்று வச்சுக்கிறது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நல்லது, ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஹிந்தி கட்டாய மொழியாக திணிக்கக்கூடாதுங்க, விருப்பப்பட்டு படிக்க வைக்கலாம். கட்டாய மொழியாக திணிக்க வைக்கிறது வந்து நான் வந்து கட்டாயமாக அவாய்ட் பண்ணுறேன், வேண்டாம்னு சொல்கிறேங்க. ஹிந்தி அவங்களே விருப்பப்பட்டு படிக்கலாம், ஹிந்தி கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாட்டில் பல காலங்களாக எங்கள் தமிழ் மொழி தான் முக்கியமாக நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பீகார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து எங்களுக்கு தமிழ்தான். இப்பொழுது புதிதாக மத்திய அரசாங்கம் இந்தி மொழி திணிப்பதாக எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே இந்த இந்தி மொழிங்கிறது அவங்க விருப்பமாக விட்டுருந்தோம், அதை விட்டுவிட்டு கண்டிப்பாக இந்த இந்தி மொழியை படிக்கணும்னு வந்து சொல்கிறது வந்து ஒரு மக்களோட ஒரு சுமை ஏற்றுற மாதிரிங்க. ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க படிப்பாங்க. இது வந்து படிக்காத குழந்தைங்க அவங்களுக்கு வேண்டாங்கிறவங்களுக்கும் இது திணிக்கிற மாதிரி தெரியுது. ஆகையால் இது ஹிந்தி வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, எங்கள் மொழி தமிழ் மொழி, தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழி தான். ஹிந்தி வந்து கட்டாய படமாகிறதுக்கு எல்லாமே முயற்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தும் மத்திய அரசுலேருந்தும் வலியுறுத்திட்டுருக்காங்க. இது வந்து நாங்கள் விரும்பலை. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்தா பாமர மக்கள் இப்போ தான் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த விருப்ப படமாக வேணால் இதை பண்ண முடியல, கட்டாயப்படுத்தி இதை பண்ணக்கூடாது. தமிழும் இருக்கணும், இது ஹிந்தியும் இருக்கணும், ஆனால் ஹிந்தி வந்து வற்புறுத்தி பண்ணக்கூடாது. இது எங்கள் ஐயாவினுடைய கோரிக்கையும் அதுதான், அன்புமணி மருத்துவர் சென்னையுடைய கோரிக்கையும் அதுதான். அதனால் தயவுசெய்து இந்த ஹிந்தி வந்து கட்டாய படமாக பண்ணாமல் விருப்ப படமாக பண்ணலாம். அதை வந்து யாருக்கும் கட்டாயப்படுத்தி பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலையும் கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கக்கூடாது. இப்போ ஹிந்தி வந்து நம்ம படித்து கற்றுக்கிட்டோம்னா கூட நம்ம இந்தியாவில் தான் ஹிந்தியை பேச முடியும். பட் ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டோம்னா உலகம் பூரா பேசலாம். இப்போ ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு இப்போ எல்லாமே உலகம் பூரா வேலை வாய்ப்புகளுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ தமிழ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதை வந்து மும்மொழியாக பண்ணி கட்டாய படமாக பண்ணுறதுக்கு வந்து எங்களுடைய நாங்கள் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹிந்தி என்பது ஒரு முக்கியமான மொழி, அதை வந்து ஒவ்வொரு மக்களும் படித்தே ஆகணும் என்று கட்டாயப்படுத்தாமல் 1960களில் இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது கட்டாய மொழியாக இல்லாமல் ஹிந்தி ஒரு பாடமொழியாக வைத்து அதில் நீங்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் என்ற நடைமுறையே இல்லாமல் ஹிந்தி என்கிற ஒரு பாடம் இருக்கிறது, அதற்கு நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள், தேர்ச்சி இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஹிந்தி கற்றுக்கொண்டால் மக்களுக்கு அது வந்து வெளியூருக்கு போகும்போதோ இல்லை வெளி மாநிலங்களுக்கு போகும்போதோ மொழி பிரச்சனைக்கு நமக்கு வந்து இலகுவாக இருக்கும் என்று காங்கிரஸ் அரசு 1960களிலேயே இதை வந்து கம்பல்சரின்னு சொல்லாமல் மும்மொழி கொள்கைன்னு சொல்லாமல் விருப்பப்பட்டவங்க படிச்சுக்கலாம்னு சொல்லி அரசு பள்ளிகளிலே இதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து அரசு பள்ளியிலே விருப்பப்பட்டவர்கள் படியுங்கள் என்று சொன்னது. ஆனால் அந்த மாணவர்கள் தமிழ் மக்கள் விருப்பப்பட்டு படித்தாலும் படிக்காவிட்டாலும் தேர்ச்சி முறையில் இந்தியே இல்லாமல் மற்ற மொழியில் இருந்தால் போதும் என்ற முறை இருந்த பொழுது தமிழக மக்கள் அதை முழுமையாக அதை ஹிந்தி மொழியை நிராகரித்து இந்த ஹிந்தி மொழி திணிப்பு என்று மறைமுகமாக எதிர்கட்சிகளால் பேசப்பட்டு இந்த காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டிலே இருந்தும் தோல்வியடைந்ததுக்கு இந்த ஹிந்தி வந்து பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. அதுபோல் ஹிந்தியை வந்து கம்பல்சரி படித்து பாஸ் பண்ணணும்னு சொல்லாத மும்மணி கொள்கை சொல்லாதப்பவே காங்கிரஸ் ஆட்சி இழந்திருக்கிறது. இப்பொழுது இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கொள்கையை அரசு பள்ளிகளிலே இது கண்டிப்பாக படித்தே ஆகும் என்று இவர்கள் நினைத்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினால் அது ஒருபோதும் நடக்காது. மக்கள் மத்தியிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி தூக்கி எறியப்படும், இது வந்து நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே இருமொழி கொள்கை தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் தென்னாட்டு காந்தி பெர்னாட்ஸா அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை உருவாக்கியவர். ஆகவே தமிழகத்திலே இருமொழி கொள்கை தான் அவசியம்.
இது வேண்டுமென்றே இந்தியை திணிப்பதற்கான மும்மொழி திட்டத்தின் வழியாக இந்த தமிழகத்தை கூறுபடுவதற்காக அவர்கள் எத்தனித்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க.